ஹாய் டூட்ஸே, வெல்கம் பேக் டு த இன்னைக்கான சேலஞ்ச். இந்த சேலஞ்சோட நேம் பார்த்தீங்கன்னா எதிர் நீச்சல் அடி பின்பு ஏற்றுக்கொடி. இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாரத்தான் மாதிரி தான் நண்பா, ஆனால் இந்த சேலஞ்சோட எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நண்பா வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பசங்களாம் ரெடி ஆகிட்டாங்க, நாங்களும் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோம். நண்பா இந்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க இப்போ ஒரு ட்ராக்ல ஓடுறாங்க இல்லையா, அந்த ட்ராக்கோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வரணும். இப்போ அவங்க ஓடும்போது வேற ஏதாச்சும் ட்ராக் மாறி ஓடிட்டாங்கன்னா அவங்க அப்பயே டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க கிட்டத்தட்ட 10 ரவுண்டு யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்க தான் நண்பா இந்த சேலஞ்சோட வின்னர். நம்ம பசங்களும் ரொம்ப நேரமா விட்டு கொடுக்காம ரொம்ப நேரம் ஓடிட்டே இருக்காங்க. ஓடி இந்த பையன் ரொம்பவே சோர்ந்து போயிட்டான். இருந்தாலும் நிறைய பேர் விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் ஓடிட்டு இருந்தாங்க. இந்த பசங்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நண்பா ஒரு வழியா இந்த கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கேம்ல கலந்துகிட்ட ரெண்டு பேர் கடைசி ரவுண்ட் ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்டா வந்துட்டு இருக்க அந்த பையன் பின்னாடியே செகண்டா இன்னொருத்த ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி விடாமுயற்சியோட ஓடிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பயங்கரமா போட்டி போட்டு இருந்த இந்த போட்டியில கடைசியில ஒரு வழியா இந்த பையன் அந்த பினிஷிங் லைன் டச் பண்ணி ஃபர்ஸ்டா வந்துட்டான். நண்பா ஜெயிச்ச சந்தோஷத்துல நம்ம பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம குரங்கு சட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படி. அதே மாதிரி செகண்டா இந்த பினிஷிங் லைன் டச் பண்ணி நம்ம மஞ்ச சட்டை வந்து செகண்ட் பிளேஸ் வந்து அப்படி. இப்ப இந்த கருப்பு சட்டை ஓடிட்டு இருக்கான் இல்லையா, இவன் எத்தனாவது ரவுண்ட் ஓடி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் அவன் 6th ரவுண்டே வந்துட்டு இருக்கான். நம்ம சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சூப்பரான சேலஞ்ச் தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். இதே மாதிரி சூப்பரான சேலஞ்சோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி நண்பா.